சுராச்சாரியாய வித்மஹே சுரஸ்ரேஷ்டாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் குருவே நமஹ. மே 1 5/2024 மாலை 5:32 மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதில் 11 ராசிக்கான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். குரு பயிற்சி நடக்கும்பொழுது கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் யார் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பட்டியலாக பார்க்க போகிறோம். இது எதுக்காக சொல்கிறோம்னா, ஒரு அவேர்னஸ் தான். அதாவது எப்படி ஒரு மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு குடை எடுத்துன்னு போனால் நம்ம சேஃப்டியாக ரிட்டர்ன் வரலாமோ, ரொம்ப வெயிலாக இருக்குது வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பயன்படுத்திக்கும் போது நமக்கு ஹெல்த்து இஷ்யூ வராது இருக்கும். அது போல தான் இது ஒரு ஒரு பயமுறுத்தணும் அப்படின்றது அந்த மாதிரி பதிவு கிடையாது. கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு. அதில் இந்த குரு மாறதுனால யாராருக்கெல்லாம் நன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான 5 ராசின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தோம். அதை பார்த்து சில டிவோட்டிஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நபர்களையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதற்காக இந்த பதிவு. அதில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி பட்டியலில் முதலாவதாக இருக்கிறது ரிஷபராசி. ஏன்னா ஜென்மகுரு, ஜென்மகுருன்னா தன்னுடைய ராசியிலேயே குரு வராரு அப்படின்னும்போது, ராமருக்கே அது வந்து ஜென்மகுருவாக இருந்தபோது தான் அவர் வனவாசம்லாம் போனாருன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு தடைகள் தாமதங்கள் வந்து மறையக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும். ஆகவே நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அதுலேயே நம்ம தப்பிக்கலாம். அடுத்ததாக 12வது ஸ்தானமாக வரக்கூடிய விரை ஸ்தானத்தில் மிதுன ராசி என்பதுக்கு வரார். நான் இந்த ராசி பலன் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும், அதை நீங்கள் வேணால் ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் நம்ம ஓரெல்லாம் சொல்கிறோம். 12வது இடம்னும் போது விரயம், பணம் செலவாக வருது. அதில் நம்ம நல்ல விரயமாக மாற்றிக்கிறதோ இல்லை காமனாக நம்ம நேச்சுரலாக விட்டோம்னா அது எப்படி ஒன்றாலும் அதாவது யூஸ் இல்லாத விரயமாக போகிறதோ வாய்ப்பு இருக்குது. அந்த நபர்களும் கவனமாக இருக்கணும். அடுத்தது சிம்மராசி என்பர்கள் தொழில் ஸ்தானத்தில் வர்றதுனால இதில் கொஞ்சம் நம்ம கவனமாக செயல்பட்டோம்னா தொழில் வந்து நல்ல லாபகரமாக அமையும். கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும்போது நம்ம கிட்ட சரியான அந்த முதலீடுக்கு நமக்கு அதுக்கேன லாபம் வராத போகிறதுக்கான வாய்ப்போ இல்லைனா வந்து தடைகள் தாமதம் ஏற்படுது அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து துலா ராசி என்பர்கள் 8வது இடத்துல அஷ்டமகுரு என்று சொல்வார்கள். இந்த மனச்சோர்வு கவலை இதெல்லாம் வந்து அதிகமாகிடும் இந்த துலா ராசி என்பர்களுக்கு. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த பெரிய அளவில் மன கவலை பாதிப்பு சோர்வு இதெல்லாம் ஏற்படாத இருக்கும், சோம்பேறித்தனம் இதெல்லாம் இல்லாத இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு 6வது இடத்துல வர்றார். ரிணரோக சத்ருஸ்தானம்னு பேர். அதனால் எதிரிகிட்ட கொஞ்சம் நம்ம அதாவது உங்களுடைய பிஸ்னஸ்லேயோ ஃபேமிலிலேயோ எதிரின்னு நீங்கள் என்ன அட்ரஸ் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் நம்ம இல்லாத இருந்தோம்னா நல்லது. ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் முடிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மீனராசி என்பவர்களுக்கு 3வது ஸ்தானம் உடன் பிறந்தவர்கள் நட்பு வட்டாரங்கள் அதாவது கூட பிறந்தவங்க அவங்கக்கிட்ட மனசு ஸ்தாபங்கள் மனசு சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இந்த ராசி என்பர்கள்லாம் கவனமாக இருக்கணும். இப்போ நான் சொன்னேன் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் இந்த 6 ராசி என்பர்களும் கட்டாயமாக குரு பயிற்சி பூஜை நடக்கும் பொழுது நீங்கள் கலந்து கொள்வது சிறப்பு. நீங்கள் அருகாமையில் எங்கன்னா கோவிலில் நடந்தாலும் கலந்துக்கலாம். இல்லை நம்ம கோவில் அதாவது நம்ம கோவில் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை காமாட்சி நகரில் நவகிரக கோட்டை அப்படின்ற க்ஷேத்திரம். 9 நவகிரகங்களும் மனைவி வாகனத்தோட தம்பதி சமேதராய் கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம். இங்கே குரு பெயர்ச்சி அன்னைக்கு மாலை 5:32 குரு பெயர்ச்சி மகாயாகம் சிறப்பு அபிஷேகங்கள் மகாபூர்ணாகுதி கொண்டக்கடலை சுண்டல் நிவேதனம் கொண்டக்கடையினால ஆகுதி ஹோமங்கள்லாம் இருக்குது. ஆகவே இந்த 6 ராசி என்பர்களும் அதில் நீங்கள் இந்த பூஜைகளில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு செய்து கொள்ளும் பொழுது அந்த தாக்கங்கள் குறைவாக இருக்கும். ஆகவே இந்த பரிகாரம் செய்ய வேண்டிய ராசி என்பர்களெல்லாம் நீங்கள் கலந்துக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக மெசேஜ் பண்ணி தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணணும் எப்படி கலந்துக்கணும் என்ன ஏதுன்னு. உங்கள் பேர் நட்சத்திரம் கோத்திர ராசியெலாம் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் மூலமாக வாங்கி அந்த பூஜையில் உங்கள் பேரும் படித்து சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டி பூஜையுடைய பிரசாதமாக விபூதி குங்குமம் முடிக்கயிறு போன்ற பிரசாதங்களை கொரியர் மூலமாக பூஜை முடிந்த பிறகு உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதுக்கு என்ன குரு தட்சிணை காணிக்கை அப்படின்ற எல்லா விவரங்களுமே எப்படி நீங்கள் அட்ரஸ் கொடுக்கணும் எல்லா விவரமே அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் அந்த வாட்ஸ்அப்பில் போய் குரு பயிற்சி அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே குரு பயிற்சி அதில் நீங்கள் கட்டாயம் நீங்கள் கலந்துட்டால் நல்லது. இங்கே கலந்துக்கலாம், இல்லை அருகாமலே உங்களுக்கு எங்கே சௌகரியமோ ஒரு ஆலயம் நமக்கு போனால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரியுதோ அங்கே கலந்துக்கலாம். நம்ம கோவிலில் யூடியூப் மூலமாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி அதுவும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேரடியாகவும் தரிசனம் பண்ணலாம். வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கணும் பார்க்கறதுக்கான ஏற்பாடாக அது பண்ணியிருக்கோம். ஆகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் சிறப்பாக மேம்பட்டு வந்து உங்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக அமையணும்னு சொல்லி குரு பகவானை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதிக்கின்றோம். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெய்.